வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் பிரெயின் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிச்சயமாக மட்டன் பிரெயின் ரெசிபி பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடு ஆனதன் பிறகு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துப்போம். சோம்பு நல்லா பொரிந்து பொன்னிறமாக வந்ததன் பிறகு நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்காக 2 இணுக்களவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2-3 நிமிடம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் 2 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மற்றும் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க இன்க்ரீடியண்ட்டில் உள்ள பச்சை மணம் போகிறதுக்காக இதில் 200-300 எம்எல் அளவு தண்ணி சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 2-3 நிமிடம் நல்லா கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே நம்ம பிரெயினை பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் 5 ஆட்டு மூளையை சேர்த்துக்கலாம். இது ஒரு 4-5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் முழுமையாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயும் மேலே வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி. இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ஆட்டு மூளையை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததன் பிறகு இதை 4 துண்டாக கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மசாலா மூளையை கோட் பண்ணுற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அழகாக மிக்ஸ் பண்ணதன் பிறகு மறுபடியும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 3-4 மினிட்ஸ் இதை குக் பண்ணிப்போம். இப்போ நம்ம பிரெயின் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போஷன் பண்ணிக்கலாம். அந்த மேலே நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்காக பொடியாக நறுக்க கொத்தமல்லி வச்சு கார்னிஷும் பண்ணிக்கலாம்.
ஒரு சூப்பரான மட்டன் பிரெயின் ஃப்ரை செய்யறது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.